எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் குடிச்சா தண்ணி யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஜாதக தோஷங்களை விளக்கி தரக்கூடிய தெய்வ வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகப்படி லக்னம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சிலரோட லக்னத்தோட சில கிரகங்கள் சேர்ந்து இருக்கும். சிலரின் ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது எந்த கிரகத்தோடையும் சேராமல் தனிச்சு இருக்கும். லக்னமானது எந்த கிரகத்தோடு சேருகிறதோ அந்த கிரகத்தின் தெய்வத்தை பொறுத்து நாம் வந்து தெய்வ வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய ஜாதக தோஷத்திலிருந்து நமக்கு விடுதலை கிட்டும். முதல்ல சூரியன், ஒருவரது ஜாதகத்துல லக்னத்தோடு சூரியன் இருக்கும் பட்சத்துல அவர் வந்து சூரிய பகவானை வணங்க வேண்டும். அவர் பார்த்தீங்கன்னா தினசரி சூரிய காயத்ரி மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக ஜாதக தோஷங்களை விலக்கிக் கொள்ள முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தோடு சந்திர பகவான் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மகாலட்சுமி தேவியை வணங்க வேண்டும். மகாலட்சுமி துதியை தினசரி பாராயணம் செய்யலாம். அடுத்து சுக்கரன், ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தோட சுக்கர பகவான் இணைந்திருக்கும் சமயத்தில் அவர்கள் வந்து அம்மனை வழிபட வேண்டும். அம்மனுடைய போற்றிகளை சொல்லி வழிபடலாம். அடுத்து செவ்வாய், ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தோடு செவ்வாய் இணைந்திருக்கிற பட்சத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானுடைய மந்திரங்கள், துதிகள், பாடல் ஆகியவற்றை பாடி உங்களுடைய ஜாதக தோஷத்தை நீக்கிக் கொள்ளலாம். அடுத்து புதன் பகவான், லக்னத்தோடு புதன் இருக்கும் சமயத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ராமபிரானை வணங்க வேண்டும். ஸ்ரீராமரை தினசரி வணங்கி ராமநாமத்தை உச்சரிக்கும் பட்சத்தில் எடுத்த காரியம் ஜெயமாக முடியும். குரு பகவான், ஜாதகத்தில் லக்னம் குருவோடு இணைந்திருக்கும் சமயத்தில் அவர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். சிவபஞ்சாட்சர மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்து சனி பகவான், லக்னத்தோடு சனி இணைந்திருக்கும் சமயத்தில் அவர்கள் பெருமாளை வணங்க வேண்டும். தினசரி கோவிந்தா நாமம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சனி தோஷம் விலகும். ராகு பகவான், லக்னத்தோடு ராகு இணைந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் துர்கை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். துர்கைக்கு ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபடுவது ஜாதக தோஷத்தை விலக்கும். அடுத்து கேது, லக்னத்தோடு கேது இணைந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். விநாயகரின் சித்தி மந்திரங்களை சொல்லி அவரை ஜெபிப்பதன் மூலமாக ஜாதக தோஷங்கள் விலகும். மேற்சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.